இந்த பாடல் பாடப்பாட நம்ம குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷம் உருவாகும், கடன் பிரச்சனைகள் தீரும், பொருளாதாரம் வந்து சேரும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் கிடைக்கும், வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, பொருளாதாரம் சேர்க்க முடியாமல் அந்த தடைகளெல்லாம் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஐடியா கிடைக்கும், புதுசாக டெக்னிக் கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த பாடலை தினமும் குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உக்காந்து மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட திருமறைகளை பற்றி பார்க்க போகிறோம். திருமறைகள் ரொம்ப பழைய பாடல்களாக இருக்கே, அதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, திருமறைகளை சொல்லி கொடுக்குற பல விஷயங்களில் இப்போ நம்ம கற்றுக்க போகிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை எப்படி சேர்க்கறது. ஆமாங்க, அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்ததில் ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல் பாடப்பாட நம்ம குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷம் உருவாகும், கடன் பிரச்சனைகள் தீரும், பொருளாதாரம் வந்து சேரும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் கிடைக்கும், வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12 திருமுறைகள் இருக்குன்றது தெரியும். அதில் 12 திருமுறைகள் என்னென்னு கேட்டால் நம்ம அப்படியே யோசிப்போம். சரி, அந்த 12 திருமுறைகள்லாம் இப்போ படிக்க போகிறது இல்லைங்க. அந்த 12 திருமுறைகளும் நம்பியாண்டவர் நம்பி அப்படின்றவர் தான் தொகுத்து கொடுத்துருக்காரு. அதில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறது முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய 92வது பாடலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும். இந்த பாடலோட ஆரம்பம் மட்டும் சொல்கிறேன் நான், வாசி தீரவே காசு நல்குவீர். இதுதாங்க இந்த பாடலோட ஆரம்பம். இந்த பாடல் நம்ம படிக்க படிக்க அதோட ராகத்தில் அப்படியே அதை நம்ம பாட 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 நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், அந்த ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு தேவையான பொருளாதாரத்தை வந்து சேர்க்கும். அப்படி சேர்க்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பாடல் பாடுறதுனால நமக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும். நம்ம நினைப்போம் பாடி முடிச்சோடனே வீட்டுக்கு அதை திறந்தால் உடனே பொருளாதாரம் நமக்கு கிடச்சிருமா, நம்ம தேவையான பணம் நமக்கு கிடச்சிருமானா, அப்படி கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, பொருளாதாரம் சேர்க்க முடியாமல் அந்த தடைகளெல்லாம் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஐடியா கிடைக்கும், புதுசாக டெக்னிக் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் ஒரு பாடல் எப்படி தெரியுமா அங்கே எழுதியிருக்காங்க, அந்த பாடல் எந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுது, எந்த சவுண்டு க்ரியேட் பண்ணால் என்ன மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கும், என்ன மாதிரி ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகும், அந்த சவுண்டுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு எந்த விஷயமானங்களை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுன்றதை ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட பாடல் தாங்க இது. இந்த பாடலுடைய முதல் வரியும் இந்த பாடல் எதில் முடியுதுன்றதையும் சொல்கிறேன் நான். அதோடய முழு பாடலை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, முழு பாடலை பாடுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மழிலையீர் ஏசல் இல்லையே, இப்படி ஆரம்பிக்கும். ஆரம்பித்து முடிக்கும் போது, அது முடியும் போது, காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழி மழிலையே தாழு மொழிகளே. வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் நிழலையீர்சமில்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் நிழலையீர். இந்த பாடல் வரிகளை நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். தமிழில் அந்த பாடல் எடுங்க, எடுத்துட்டு நீங்கள் தினமும் பாடுங்க. சரி, எனக்கு ராகலாம் போட்டு பாட தெரியாது, அப்போ நீங்கள் தினமும் படிங்க. ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக 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 அது பழகிடும். சரி, இது எப்போ படிக்கலாம், இந்த பாடல் நம்ம எப்போ பாடலாம், காலையில் பிஃபோர் 6:00 செய்யுங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த பாடலை தினமும் குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உக்காந்து இந்த பாடலை படிங்க. எத்தனை தடவை இந்த பாடல் படிக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு தடவை படிக்கணும்னு தோணுதா மறுபடியும் படிங்க, மறுபடியும் தோணுதா மறுபடியும் படிங்க, மறுபடியும் தோணுதா மறுபடியும் படிங்க. உங்களுக்கு எத்தனை தடவை தோணிக்கிட்டே இருக்கோ படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ண மூடி உக்காருங்க, ஒரு விதமான வைப்ரேஷன் நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க. இதை காலையில் செஞ்சால் மட்டும்தான் சிறப்பாக. ஆமாங்க, இந்த மாதிரியான பாடல்களை காலையில் மட்டும்தான் படிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இது யூடியூப்பில் இருக்குது, ஆடியோ இருக்குது, டிவிடி இருக்குது, சிடியில் கிடைக்குது, நான் வாங்கி வீட்டில் ப்ளே பண்ணலாமா, தாராளமாக ப்ளே பண்ணுங்கள்.
அந்த ப்ளே பண்ணுறதுனால வீட்டோட வைப்ரேஷன் மாறுமா? அந்த அளவுக்கு பெருசெல்லாம் மாறாதுங்க. உண்மையாக சொல்லப்போனால் அந்த பாடல் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் கூட சேர்ந்து படிங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த உணர்வு பூர்வமாக அப்போ தாங்க உங்கள் வீட்டோட வைப்ரேஷன் மாறும், உங்ககிட்ட இருக்கிற வைப்ரேஷன் நல்லபடியாக மாறும். இந்த பாடலை உணர்வு பூர்வமாக அப்படியே நெகிழ்ந்து மகிழ்ந்து பாடுங்க, அப்படியே படிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாறுவீங்க, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். வாழ்க வளமுடன்.